ஆண்டவரும் இயேசு கிறிஸ்து இனிய நாமச்சல் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாசுகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அருமையான பிள்ளைகளே இந்த புதிய நாள் புதிய நம்பிக்கை தின தியானத்து மூலமாக இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நாளை லுயா பாருங்கள் நாம் நிற்பதும் நாம் நிர்மலமாகாதிருப்பதும் கத்திரை சுத்த கிருமை என்று வேதத்தில் வாசிக்கிறோம் இப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலையில் கூட எவ்வளோ நல்ல ஆண்டவர் நம்மளை அற்புதமாக நடத்தி கொண்டு வருகிறார் ஆமே பிரச்சனைகள் இருக்க தான் செய்கிறது போராட்டங்கள் இருக்க தான் செய்கிறது பலவினைகள் இருக்க தான் செய்கிறது ஆனாலும் ஒவ்வொரு நாள் அவரது கிருபைனால நம்மளை தாங்கி எவ்வளோ அழகாய் அவர் கரம் பிடித்து நடத்துகிறார் தெய்வ பிள்ளையில இன்றைக்கு கூட கர்த்த நமக்கு கொடுக்கிற வார்த்தை எடுத்து வாசிக்க கேட்கலாம் ஒன்றிய நாளாகும் புஸ்தகம் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வருஷம் வாசிக்க கேட்கலாம் நான் அபிஷேகம் பண்ணினவர்களை நீங்கள் தொடாமலும் என்னுடைய தீர்க்க தரிசிகளுக்கு தீங்கு செய்யாமலும் இருங்கள் என்றார் ஆமே நான் அபிஷேகம் பண்ணினவர்கள் நீங்கள் தொடாமலும் அப்ப யார் மேல கத்திய அபிஷேகம் இருக்கிறதோ அவ்வளவு ஈஸியா ஒருத்தரை கை போட முடியாது ஹாலே லூயா எந்த சத்திரும் உங்களை தொட முடியாது ஈவன் எந்த மனுஷர் கூட உங்களை தொட முடியாது ஒன்னு சொல்லட்டுங்கம்மா உங்க அதிகாரி கூட ஆமீன் ஒரு ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க பிரதர் ஒருவேளை எங்கள் தெருவில் எங்கள் எங்கள் சுற்றி இருக்கிற பகுதியில் எங்களுக்கு விரோதமாக நிறைய தீங்கு செய்கிறாங்க அப்புறம் அதை கலங்கி கொண்டுக்க தேவைப்பள்ளியில் நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் ஒருத்தரவங்க மேலே கையை போட முடியாது ஒருத்தரவங்களை தொட முடியாது அது மாத்திரம் இல்லாமல் ஒரு தீங்கும் செய்யாமல் இருங்கள் ஒரு தீங்கு கூட செய்ய முடியாது என்ன ஒருவேளை நிறைய நீங்க தீங்குகளை பார்த்துட்டீங்களா இந்த பயப்படாதீங்க உங்க மேல இருக்கிற அபிஷேகம் வெளியேற பெற்றது உங்க மேல இருக்கிற அபிஷேகம் உங்களை பாதுகாக்கும் ஹலையிலுயா யாரை கத்தர் அபிஷேகத்து இருக்கிறா உங்களை சுற்றி ஒரு தெய்வீக பாதுகாப்பு இருக்கு ஒரு டிவைன் ப்ரொடெக்ஷனுக்கு ஹலையிலுயா அதுதான் உண்மை தேவ பிள்ளையில சகரியாவின் புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் எட்டாவது வருஷத்துல வாசித்தீங்கன்னா ரொம்ப அழகா ஆண்டு அங்க சொல்லுவார் எடுத்து வாசிக்க கேட்கலாம் உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான் பாருங்களேன் உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான் அப்போ நம்ம விரல் நம்ம கண்களுக்கு முன்னாடி கொஞ்சம் எடுத்துட்டு போ பாருங்களேன் ஆட்டோமேட்டிக்கா அந்த இமைகள் மூடிடும் எவ்வளவு அற்புதமா ஆண்டாளம் படைச்சிருக்கிறார் ஒரு இயற்கையாகவே ஒரு கண்ணை பாதுகாக்கிறதுக்கு அந்த இமைகள் இருக்குமானா ஆண்டை சொல்றாரு உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறானா ஆண்டோடைய அந்த கண்மணி யாரா தொடு முடியுமா ஆண்டவர் கிட்ட போகிறதுக்கு எனக்கா அது தைரியம் இருக்கா தெய்வ பிள்ளையில எந்த சத்துருக்கும் அதிகாரம் கிடையாது எந்த மனுஷனுக்கும் அதிகாரம் கிடையாது பயப்படாதீங்க நீங்க அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் ஒரு தீங்கு உங்களுக்கு வராது ஒருத்தருங்க மேல கை போட முடியாது ஆலை இல்லையா அதனால தான் சங்கீதக்காரன் சொல்றாரு சங்கீதம் இருபத்தி எட்டு எட்டுல வாசித்தீங்கன்னா ரொம்ப அழகாங்க சொல்லப்பட்டிருக்க எடுத்து வாசிக்க கேட்கலாம் கத்தர் அவர்களுடைய பலன் அவரே தாம் அபிஷேகம் பண்ணினவனுக்கு அரணான அடைக்கலமானவர் பாருங்களேன் அவரே தாம் அபிஷேகம் பண்ணினவனுக்கு அரணான அடைக்கலமானவர் அரண் பெரிய பாதுகாப்பு அவர் தான் நமக்கு அடைக்கலம் அமே அபிஷேகத்துக்கு அவ்வளோ பெரிய வல்லமை இருக்கு தேவைப்பிள்ளையிலே நீங்க அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் அவர் உங்களுக்கு அடைக்கலமா இருக்கிறாரு உங்களுக்கு அரணா இருக்கிறாரு உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறாரு ஆண்டவர் இன்னைக்கு என்ன சொல்றாரு உனக்கு ஒரு தீங்கம் வராது ஆமே உன ஒருத்தரும் தொடவ முடியாது என்று கத்த சொல்லுகிறார் தேவைப்பிள்ளையில ஒரு சம்பவத்துல காண்பித்து உங்களுக்கு ஜபிக்கிற ஆதி ஆகும் புஸ்தகம் முப்பத்தி ஓராம் அதிகம் இருபத்தி நான்காம் வருஷத்துக்கு வாசிக்க கேட்கலாம் அன்று ராத்திரியிலே தேவன் சீரியா தேசத்தனாகிய லாபானுக்கு சொப்பனத்திலே தோன்றி நீ யாக்கோப்போடு நன்மை அன்றி தீமையை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்றார் ஆமேன் அந்த சம்பவம் உங்களுக்கு நன்றாக தெரியும் லாபான் பத்து முறை சம்பளத்தை மாற்றுறார் லாபான் யாக்கோபை ஏமாற்றிட்டான் தெய்வ நடந்தது என்ன தெரியுமா யாக்கோபு தன் மாமனாரை விட்டுட்டு அவன் கடந்து போகிறான் தன் சொந்த இடத்துக்கு போகும்போது பின்னாடி லாபன் திரும்பி வருவாரு துரத்திட்டு வருவாரு அப்பொழுது ஆண்டவர் சொல்றாரு நீ யாக்கோபோடு நன்மை அன்றி தீமை ஒன்று பேசாதபடி எச்சரிக்கையாரு பாருங்களேன் எவ்வளவு பயங்கரமா இருக்கு தெய்வ பிள்ளையில யார் உங்களுக்கு தீங்கை செய்ய நினைக்கிறாங்க நீங்க அபிஷேகம் என்னப்பட்டர்கள் கர்த்தரே இப்போ உங்களுக்காக வழக்காடுவார் கவலைப்படாதீங்க இந்த நம்பிக்கையோடு போங்க இதனால கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிற ஹாலை லூயா ஆமே இன்றைக்கு மாத்திரம் இல்லை தேவ பிள்ளையில உங்க வாழ்நாளெல்லாம் அவங்கள பாதுகாக்கிறதுக்கு உண்மையில அவர் இருக்கிற ஹாலை லூயா கண்களை மூடி நம்ம சபிக்கலாம் தகப்பனே உங்களுக்கு நன்றி சொல்லுகிறான்ப்பா அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை தீங்கு தொடாது தொடாதுன்ற வார்த்தையின்படி பரிசு தாவியானவரே நமக்கு நன்றி செலுகிறோம் ஆமே சொல்கிறோம் ஒரு சத்துரு தொடாத படிக்கு ஒரு பெலவீனையும் பாதுகாத்துக் நான் சபிக்கிறேன் இந்த நாள் முழுவதும் முழுதுமாக சமூகம் முன்னாடி போய் இவர்கள் ஆசீர்வதிக்கும்படியாக முடியாச்சபிக்கிறார் ஏசுவின் மூலம் சம கலம்புதாவே ஆமே ஆண்டவங்களோடு கூட இருக்கிற நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் தேவை பாதுகாப்புங்க மேலே மேல இருக்கு தைரியமா போங்க காட் பிளஸ்யூ